சரவணன், மேற்கு கடற்கரை பகுதிகளான அரபிக்கடலில் கடல் சீற்றமாக தற்பொழுது காணப்படும் இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென சூறை காற்றும் வீசியிருக்கிறது. இந்த நிலையில் திருவனந்தபுரத்திலிருந்து மீன் பிடிக்க சென்ற 3-4 படகுகள் திடீரென கவிழ்ந்ததில் சுமார் 24 மீனவர்கள் மாயமாயிருந்தனர். இதில் தற்பொழுது 14 பேர் மீட்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் 10 மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடலில் மாயமாயிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மீனவர்களை உடனே மீட்க வேண்டும் என கேட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது ஒருபுறம் இருந்தாலும் தற்பொழுது அந்த மீனவர்களை சக மீனவர்களை மீட்கும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. நேற்றைய தினம் இந்த சூறை காற்று வீசியதும் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் உடனே அந்த மீனவர்களை மீட்க கடலோர காவல்படை குழுமத்திற்கு சக மீனவர்கள் தகவல் கொடுத்தும் அந்த கடலோர காவல் படை குழும அதிகாரிகள் அவர்களை மீட்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மீனவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் என்பது 2வது நாளாக நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சக மீனவர்களை அந்த கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை மீட்கும் அந்த நிலையும் தற்பொழுது உருவாக இருக்கிறது. இந்த நிலையில் உடனே இந்த பகுதியில் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் அதே போன்று ஹெலிகாப்டரை வைத்து இந்த மாயமான 10 மேற்பட்ட மீனவர்களை உடனே தேட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் 2வது நாளாக அந்த கொச்சியிலிருந்து வரவழைக்கப்பட இருக்கும் இந்திய கடலோர கப்பல் படைக்கு சொந்தமான கப்பல் அதே போன்று ஹெலிகாப்டர் மூலம் தேடும் பணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் சக மீனவர்களை காலையிலே அவர்களது விசைப்படகுகளிலும் அதே போன்று நாட்டுப் படகுகளிலும் சென்று தேடும் ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த 10 மேற்பட்ட மீனவர்கள் மாயமாயிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அந்த மீனவர்களை தேடும் பணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. சரவணன்.